ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, ஃப்ரிட்ஜில் எப்படித்தான் குவியல் குவியலாக ஐஸ் படிஞ்சிருந்தாலும் 10 நிமிடத்தில் பர்ஃபெக்டாக எப்படி அது க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஐஸை வந்து மணல் போல் உருந்து கொட்டு போடுறதுக்காக நான் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணித்தான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் ரொம்ப புதிய வீடியோன்ற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ முதல்ல பார்த்தீங்களென்றால் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து நான் வெளியில் வச்சிட்டேன். வெளியில் வச்சு போட்டு இந்த ஃப்ரிட்ஜின் பவரை வந்து நான் ஓஃப் பண்ணி விட்டுட்டேன். நான் எலக்ட்ரிக்கை வந்து நான் ஓஃப் பண்ணி விடையில. சில பேர் நீங்கள் 2 ஹவர்ஸுக்கு முதல் எலக்ட்ரிக் வயரை கலட்டி விட்டுட்டு தான் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் இது அப்படி அவசியமே இல்லை. 10 நிமிடத்தில் இந்த ஃப்ரிட்ஜு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்குது. இதில் நான் 0 விட்டுட்டேன்டா இந்த ஃப்ரிட்ஜின் பவர் வந்து ஓஃப் ஆகி. அடுத்ததாக பார்த்தீங்களாண்டா நான் இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஒரு 2-3 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த உப்பு வந்து நல்லா கரைகிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லையென்றால் நீங்கள் தண்ணி பாட்டில் கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த மூடி பகுதியை ஒரு ஊசியை நெருப்பில் பிடிச்சிட்டு அதை நீங்கள் ஓட்டையாக எல்லாம் செய்து போட்டு அதையும் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எதுக்கும் நீங்கள் இப்படி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வேண்டி வீட்டில் வச்சுருக்கிறது எல்லா கிளீனிங் வேலைக்கும் இது ஈஸியாக உங்களுக்கு. இப்போ நான் கரைச்சி இருக்கிற இந்த உப்பு தண்ணியை இந்த ஸ்ப்ரேயால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிடம் வெயிட் பண்ணினோம்ண்டால் இதில் இருக்கிற இந்த ஐஸ் கட்டியெல்லாம் எங்களுக்கு அப்படியே மணல் போல் உருந்து கொட்டுப்படும். நாங்கள் கஷ்டப்பட்டு இதை க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இப்போ எல்லா இடமும் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை இப்படியே விட்டுட்டு நாங்கள் இப்போ மேல் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ நான் இந்த மேல் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி, வினிகர், பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இதை எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் ஒரு க்ளீனான ஒரு கொட்டன் துணி வச்சு எல்லா இடமும் துடைச்சி விட போகிறேன். இது மேலே வந்து எனக்கு நல்ல டீப் க்ளீனிங் இல்லை. நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் நான் மேல் ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டேன். இப்போ லேசாக தான் நான் இதை துடைச்செடுக்க போகிறேன். இப்போ என்ன ஒரு நல்ல கொட்டன் துணி ஒன்று வச்சு நான் இதை என்ன மொறுக்கள் துடைச்சி விட போகிறேன். இப்போ மேல் ஃப்ரிட்ஜ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க இந்த ஃப்ரீசருக்குள்ள நான் இந்த ஸ்பட்டுல்லாவை வச்சு தான் நான் இந்த ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரீசரில் நாங்கள் நல்ல கூரான கத்தியோ அல்லது கூரான முள்ளுக்கரண்டியோ நாங்கள் வச்சு இந்த ஃப்ரீசரை க்ளீன் பண்ணினோம்ண்டால் இந்த ஃப்ரீசர் எங்களுக்கு டேமேஜ் ஆகும். இந்த ஃப்ரீசர் டேமேஜ் ஆகினால் எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜும் வந்து பழுதாகிறது. போல் ஒரு பட்டுல்லா ஒன்று வச்சு தான் நான் எல்லா ஐஸ் கட்டியலையும் ரிமூவ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் பாருங்கோ எவ்வளவு ஐஸ் கட்டி எனக்கு குவிஞ்சு போய் பிடிச்சிருக்குதுன்ட்டு பாருங்கோ. இப்போ இதெல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட போகிறேன். இங்கே பாருங்கோ எவ்வளவு ஐஸ் கட்டி எனக்கு வந்திருக்கேன்ட்டு. என்னடா இந்த ஃப்ரிக்கோக்கு இவ்வளவு ஐஸ் கட்டி இருந்ததுண்டு யோசிப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து 4 லாச்சி இருக்கிறபடியாக அந்த 4 இடத்துலையும் இருக்கிற ஐஸ் கட்டிகளை தான் நான் ரிமூவ் பண்ணி இந்த பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா துடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி போட்டு இந்த ஃப்ரீசர் எப்படி வந்திருக்கேன்ட்டு இப்போ பாருங்கோ. எல்லா ஐஸ் கட்டிகளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எல்லா இடமும் வினிகர், தண்ணி, பாத்திரம் கழுவுற லிக்விட் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கொட்டன் துணியால் நல்லா பர்ஃபெக்டாக துடைச்சிட்டேன். இப்போ எல்லாமே நல்ல வடிவாக எனக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்களண்டா ஃப்ரிட்ஜு பூட்டுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரப்பர், இப்போ அதைத்தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்களண்டா நான் சேம் லிக்விட்டை வச்சு தான் நான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு நான் இதை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஊத்தியாக இருக்குது அல்லது நிறைய உங்களுக்கு அந்த ரப்பர் வந்து கலர் மாறி இருக்குண்டா நீங்கள் பேக்கிங் சோடா கொஞ்சம் அதுக்குள்ளே தூவி விட்டுட்டும் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டீங்களென்றால் அது நல்ல வடிவாக நல்ல க்ளீனாக வந்துடும். இங்கே பாருங்கோ எப்பயுமே நாங்கள் இந்த ரப்பர் பகுதியை வந்து பார்த்து
லேசாக மெதுவாக தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஏனென்றால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் பூட்டும்போது அது வந்து அவ்வளவு டைட்டாக எங்களுக்கு பிடிச்சி கொண்டு நின்றாதான் அந்த ஃப்ரீசரின்ட கூலிங் வந்து எங்களுக்கு வெளியில் வராது. அப்படி ஃப்ரீசரின்ட கூலிங் எங்களுக்கு வெளியில் வந்துட்டுது என்றால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு கெதியாக பழுதாகும். இப்போ இதில் நான் இந்த ஃப்ரீசரின்ட லாச்சி எல்லாத்தையும் பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக ஈரம் இல்லாமல் துடைச்செடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் இதில் ஃபிட் பண்ணி இப்போ பாருங்கோ ஸ்டார்ட்டில் நான் காட்டேக்கில் இந்த ஃப்ரீசர் எப்படி இருந்ததுண்டு இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கோ. எனக்கென்றால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணினதே எனக்கு தெரியலை. அப்போ ஒரு ஈஸியாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கோ எல்லாமே நல்ல க்ளீனாகவும் நல்ல ஒரு பெர்ஃபெக்டாகவும் வந்திருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே வைக்கக்கூடிய எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் ஜீரோவில் இருக்கிறத நான் வந்து ரெண்டில் வைக்க போகிறேன். ரெண்டில் வச்சால் எனக்கு சரியான டெம்பரேச்சரில் என்னுடைய ஃப்ரிட்ஜ் இருக்கும். அடுத்த பார்த்தீங்களென்றால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு எப்பையும் ஃப்ரெஷ்ஷாகவும் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். பேக்கிங் சோடாவை இது போல் ஒரு போல் ஒன்றில் போட்டு ஒரு சைட்டில் நாங்கள் வச்சிட்டோம் என்றால் அந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் வைக்கிற அந்த பொருட்களின் அந்த ஸ்மெல்லும் எங்களுக்கு வராது. ஃப்ரிட்ஜை நாங்கள் திறந்து மூடும் போதும் எங்களுக்கு அதிலிருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் எங்களுக்கு வராது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ எங்களுடைய ஃப்ரிட்ஜின் மேல் பக்கம் ஃப்ரீசர் எல்லாமே பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜின் வெளிப்பக்கத்துக்கான ஒரு டிப்ஸ் ஒன்று தான் சொல்ல போகிறேன். கொஞ்சமாக வினிகர் எடுத்திருக்கிறேன். தலைக்கு வைக்கிற கண்டிஷனர் எடுத்திருக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட கண்டிஷனர் இல்லை என்றால் நீங்கள் பேபி ஆயில் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜின் டோர் பகுதியில் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு க்ளீனான கொட்டுன் துணி ஒன்று வச்சு எல்லாத்தையுமே நல்ல வடிவாக துடைச்சி விட போகிறேன். இப்படி துடைச்சி விடுறதால பார்த்தீங்களென்றால் இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கீறல்கள் அந்த ஃப்ரிட்ஜின் அந்த மங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது எங்களுக்கு புது ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும். 50 வருடமான ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான க்ளீனான ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி பெர்ஃபெக்டாக நாங்கள் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக 10 நிமிடத்திலே க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.